நீ ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்ட. இப்பதான் உனக்கு நாங்க எல்லாருமே கண்ணுக்கு தெரியுறமா? ஐயோ அம்மா, என்ன பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க? நான் என்னைக்குமே உங்க அப்பாவுக்கு விசுவாசமானவன் தான். உங்க குடும்பத்தோட உப்ப தின்னு வளர்ந்தவன் தான். சரி, என்னைக்கும் இல்லாம அதிசயமா திடீர்னு இப்ப எதுக்கு போன் பண்ணிருக்க? முதல்ல நீ எப்படி இருக்க அத முதல்ல சொல்லு. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? ஏதோ உங்க புண்ணியத்துல நானும் என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. என் வாழ்நாள் முழுக்க உங்க குடும்பத்துக்கே நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ இப்படி பேசுறத கேக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தன்ராஜ். எத்தனை பேர் இந்த காலத்துல செஞ்ச உதவிய மறக்காம நன்றியோட இருப்பாங்க. ஆனா நீ இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்தும் என் மேலயும் எங்க குடும்பத்து மேலயும் அதே பணிவு மரியாதை வச்சிருக்க பாத்தியா? உன்னை நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தன்ராஜ். நான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டதுனாலதான் இப்ப கூட உங்க குடும்பத்தில இருந்து வட்டிக்கு பணம் கேட்டாங்க. நானும் கொடுத்து அனுப்புன. என்ன தன்ராஜ், ஏதாவது காமெடி பண்றியா? உன்ன மாதிரி ஆயிரம் தன்ராஜ உருவாக்குறதுக்கு எங்க அப்பா கிட்டயும் என்னோட மாமனார் கிட்டயும் வசதி இருக்கிறப்போ என்னோட குடும்பத்தில இருந்து எதுக்காக போய் உன்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கணும்? யார் வந்து வட்டிக்கு வாங்கிட்டு போனாங்க? கௌரின்னு ஒரு பாப்பா வந்துச்சு. அந்த பாப்பா கூட சின்ராசுன்னு ஒரு ஆள் வந்தாரு. நம்ம குடும்பத்துல தான் அவங்க சித்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க. ஏதோ பர்சனல் ப்ராப்ளம்னு என்கிட்ட வந்து பணம் கேட்டாங்க. சரி, நம்ம வீணாம்மா குடும்பத்தை சேர்ந்தவங்களாச்சேன்னு நான் இப்பதான் பணத்தை கொடுத்து அனுப்புனேன். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலான்னு போன் பண்ண. ஐயோ தன்ராஜ், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மண்டையில மசாலா இருக்கா? இருந்திருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பியா? பணம் கொடுத்ததுக்கு அப்புறமா கால் பண்றியே, ஏன் குடுக்கவா வேணாமான்னு முன்னாடியே கால் பண்ணி என்கிட்ட கேட்க மாட்டியா? ஐயோ, நீங்க ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? நான் ஏதாவது பெருசா தப்பு பண்ணிட்டேனா? நீ இப்ப பண்ண காரியத்துக்கு எனக்கு வர ஆத்திரத்துக்கு நீ மட்டும் நேர்ல என் கையில கடச்ச நான் உன்னை கொலையே பண்ணிருப்பேன். உனக்கு ஏதோ நல்ல நேரம் போன்ல பேசிட்டு இருக்க. அம்மா, எதுக்காக என்ன திட்டுறீங்கன்னு ரீசன் சொல்லிட்டு திட்டுங்க. என் பேரை சொல்லிக்கிட்டு யார் வந்தாலும் பணத்தை எடுத்து கொடுத்துருவியா? அந்த கௌரி யார் தெரியுமா? இந்த வீட்டோட மூத்த மருமக. சத்யாவை கொலை பண்ண துர்கா தான் அவளோட சித்தி. அந்த துர்கா இப்ப ஜெயில கம்பி அணிக்கிட்டு இருக்கா. அவளை வெளியெடுக்கதான் இப்ப உன்கிட்ட பணம் வாங்கியிருக்கா. அந்த துர்காவுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு வீட்டுல இருக்கிற எல்லாருமே கொலை வெறியில இருக்கும். நீ மட்டும் கௌரிக்கு பணம் கொடுத்த விஷயம் பெரியவருக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஊர்லயே நீ தொழில் பண்ண முடியாது, தெரியும்ல? ஐயோ அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்ப நானே சரி பண்றேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீங்களே சொல்லுங்கம்மா. இங்க பாரு தன்ராஜ், நீ கொடுத்த பணம் அந்த கௌரிக்கு யூஸ் ஆக கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாரையாவது ஆளை செட் பண்ணியாவது அந்த கௌரி கிட்ட இருக்கிற பணத்தை கொள்ளடிச்சிரு. அந்த பணம் அந்த கௌரி கையில இல்லாம அவ பதறி போய் செத்து பொழைக்கணும். ஒரு பக்கம் வாங்கின பணத்தை தொலைச்சிட்டோமேன்ற கவலையிலையும், இன்னொரு பக்கம் அவளோட சித்திய வெளியில எடுக்க முடியலன்ற கவலையில அவ நொந்து போய் இந்த ஊரை விட்டு போகணும். அவ சித்திய வெளியே எடுக்க முடியாம வாங்கின காசுக்கு சரியான நேரத்துல உனக்கு வட்டியும் கொடுக்க முடியாம அவளோட ஊர்க்காரங்க முன்னால அசிங்கப்பட்டு மொத்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து அவளை அடிச்சு துரத்தணும். நீ உண்மையிலேயே இந்த குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமா இருந்தனா, இப்ப வரைக்கும் நன்றி உள்ளவனா இருந்தனா, தயவு செஞ்சு உன்னோட விசுவாசத்தை இந்த காரியத்துல காட்டு. சொல்லிட்டீங்கல்லமா, இனி அந்த வேலைய இந்த தன்ராஜ் பாத்துக்குவான். Mm-hmm.